Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனல்ல first time பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எப்பவுமே உங்களுக்கு டேட்டா வரும். இந்த வீடியோ பத்தி எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Zoom app தான் இப்போ நம்ம லாக் டவுன்ல ரொம்பவே யூஸ் பண்றது. ஆன்லைன் கிளாसेसஆ இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ், மீட்டிங் எல்லாமே வந்து Zoom app-ல தான் இருக்கு. சோ இப்போ வந்து Zoom app-அ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ அப்டேட் பண்ணும்போது என்னென்ன நியூவா ஃபீச்சர்ஸ் இருக்கு வந்திருக்கு அப்படினா நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் அப்டேட் பண்ணிக்கல அப்படினா அப்டேட் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட டாப் ரைட் கார்னர்ல வந்து உங்களோட லோகோ இருக்கும். அதாவது நீங்க சைன் இன் பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ வந்து நீங்க ஏதாவது டிபி போட்டுப்பீங்க. சோ அது இருக்கும். சோ அங்க வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எனக்குவே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 5.4.6 அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே 6க்கு பதிலாக சில பேருக்கு வந்து 3 இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சிலதில் வந்து 3 இருந்தால் கூட வரும். ஸோ நான் எனக்குவே அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் அப்டேட் பண்ண தேவையில்லை. க்ளோஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து Zoom ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பார்க்க போகிறோம். ப்ரோ அக்கௌண்ட்டில் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து Zoom எல்லாருமே ஃப்ரீ அக்கௌண்ட் தானே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ரூம்ஸ். ஸோ நம்மளுடைய பாட்டம் பார்க்கலாம், பாட்டமில் ரெக்கார்டுக்கு பக்கத்தில் பிரேக் அவுட் ரூம்ஸ்னு இருக்கணும், அதாவது ரியாக்ஷன்ஸ்க்கு பக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஷோ ஆகாது. ஸோ பிரேக் அவுட் ரூம் வந்து இது வந்து ஜூம்லேயே நிறைய ரூம்ஸ் இருக்கா மாதிரி தான். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ நான் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட் வேணாலும் ஒரு பர் ரூமில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட் ஒரு 40-30 இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5-10 அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போது வந்து டோட்டலாக இந்த மீட்டிங்கில் மொத்தம் 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் பர் ரூம் அப்படின்னு வருது. ஸோ அசைன் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னா அதுவே வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த ரூமில் அப்படின்னு அதுவே வந்து பிரித்து கொடுத்துரும். அசைன் மேனுவலி அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேர் வந்து இந்த ரூமில் இருக்கணும், இந்த ரெண்டு பேர் வந்து அந்த ரூமில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது. லெட் பார்ட்டிசிபெண்ட் சூஸ் ரூம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா இந்தந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து இது பண்ணலாம். நான் அசைன் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரியேட் 1 பிரேக் அவுட் ரூம்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரூம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸை பொறுத்து தான். ஈவன் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட் ஒரு ஒரு ரூமில் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்றதுனால நான் 2 பிரேக் அவுட் ரூம்ஸ் போட்டுக்கிறேன், இல்லை 1 போகிறோம். ஸோ நான் க்ரியேட் அப்படின்னு போட்டுட்டேன்னா இப்போ வந்து அசைன் அப்படின்னு கேட்கும். ஸோ அசைன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ரூம் வந்தால் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் குரூப் பிரிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது நேம் கொடுத்துருப்பீங்கள்ல, கலர் வச்சு, ஃப்ளவர் வச்சு, சம்திங் நீங்கள் ஏதாவது அது அந்த குரூப் பேர் கொடுத்துருப்பீங்களா. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலர் நேம் கொடுத்துக்கிறேன். நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த ரூமுக்கு வந்து ரெட் அப்படின்னு இருக்கும். ரெட் டீமில் இருக்கிறவங்க வந்து அந்த ரூமில் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் நிறைய ரூம்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து அசைன் அப்படின்னு போடுறேன். ஸோ மொத்தம் 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸோ நான் வந்து சாய் கிரியேஷன்ஸ் 1. ஸோ மீதி இருக்கிறது வந்து 2 and 3. ஸோ வந்து நான் இந்த ரெட் டீமில் வந்து நான் 2 போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆட் ரூம் அப்படின்னு போட்டேன்னா இப்போ நான் இங்கே வந்து ரீநேம்னு போட்டு இங்கே வந்து நான் வந்து க்ரீன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ க்ரீனில் வந்து நான் சாய் கிரியேஷன்ஸ் 3 வந்து போட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சாய் கிரியேஷன்ஸ் 3 இதில் வந்து சாய் கிரியேஷன்ஸ் 2 இருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆல் ரூம்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து டாப் ரைட் கார்னரில் வந்திருக்கும். ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஹாவ் பீன் இன்வைட்டட் டு ஜாயின் பிரேக் அவுட் ரூம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும்.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போயிருக்கும். ஸோ அவங்க வந்து அங்கே வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஜாயின்ட் அப்படின்னு வரும். ஸோ அவங்க வந்து இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நாட் ஜாயின்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சிஸ்டம்லேருந்துமே வந்து ஜாயின் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து க்ரீன்லேயும் ஒருத்தவங்க வந்து ரெட்லேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஒருத்தவங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்டில் இப்போ வந்து நான் ஃபோன்லேருந்து போகிறேன், இப்போ சாய் கிரியேஷன்ஸ் 3லேருந்து போகிறேன்னா எனக்கு வந்து என்னோடய பேர் மட்டும்தான் காமிக்கும், மற்றவங்க இருக்கிறது காமிக்காது. அதாவது சாய் கிரியேஷன்ஸ் 2 வந்து காமிக்காது, ஏன்னா நான் க்ரீனில் இருக்கேன். க்ரீனில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து எனக்கு ஷோ ஆக. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர்னு இல்லை எவ்வளோ பேர் வேணாலும் ஒரு ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ரெட் டீமுக்கு போகிறேன், ரெட் டீமில் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது இப்போது வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு ஜாயின் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எஸ் ஆர் நோ கேட்கும். அண்ட் நம்ம எஸ்என்னு கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஜாயினிங் ரெட் அப்படின்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஷோ ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பிரேக் அவுட் ரூமில் இருக்கோம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காமிக்கும். ஸோ நான் ஒன்று, இன்னொரு சாய் கிரியேஷன்ஸ் 2 ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் பிரேக் அவுட் ரூம்ஸில் போயிட்டு நான் வந்து க்ரீனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் அங்கே போயிட்டு ஜாயின் அப்படின்னு கேட்டேன்னா எஸ் ஒன்றும். ஸோ நான் எஸ்என்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜாயினிங் க்ரீன் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து பிரேக் அவுட் ரூமில் இருக்கேன். இங்கேயும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 2 காமிக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரியலாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது டிஸ்கஷன், ஒரு செமினார், இல்லை நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை குவிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்கஸ் வந்து ஒரு குரூப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸில் குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பேசணும் அப்படின்னா ஒரு நாய்ஸியாக இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து குரூப் பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க குரூப்பில் அவங்கவுங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த குரூப்பில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது, ஹோஸ்ட் வந்து நம்ம இந்த குரூப்பில் வராங்க நம்ம இப்போ அந்த மாதிரிலாம் எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. நீங்கள் வாட்டுக்கு வந்து அவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து ஒரு மெசேஜ் கூட கொடுக்கலாம். ஸோ ப்ராட்காஸ்ட் மெசேஜ் டு ஆல் அப்படின்னு வந்து க்ளோஸ் ஆல் ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு டைப் பண்ணுறேன். ஸோ நான் எல்லோரும் ஹாய் ஆல் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ அமிச்சிட்டேன். இது எல்லாருக்குமே வந்து போய் சேர்ந்துருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாட்டு அப்படின்னு போகாது, இது வந்து ஒரு மெசேஜ் மாதிரி எல்லாருக்கும் போகும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மாதிரி ஜூம்லேயும் வந்து ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஈவன் சாட்டும் அதே மாதிரி தானே, ப்ராட்காஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் அவுட் ரூம்ஸ் அதாவது பிரேக் அவுட் ரூம்ஸ் வந்து அசைன் பண்ணோன்னே நீங்கள் சாட் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்புக்கு மட்டும்தான் சாட் பண்ண முடியும். பட் ப்ராட்காஸ்ட் மெசேஜை வந்து மெசேஜில் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே போகும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸை எங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.